பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் பியூ எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் 1977 திமுகவைச் சேர்ந்த இளங்கோவன் வெற்றியடைந்தார். 80 அதிமுகவைச் சேர்ந்த எம் சுப்பிரமணியன் வெற்றி பெற்றார். 84 அதிமுகவைச் சேர்ந்த துரை கோவிந்தராஜன் வெற்றியடைந்தார். 89 துரை சந்திரசேகரன் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 91 அதிமுகவைச் சேர்ந்த பி கலியப்பெருமாள் வெற்றியடைந்தார். 96 திமுகவைச் சேர்ந்த துரை சந்திரசேகரன் வெற்றியடைந்தார். 2001 கி ஐயாறு வாண்டையார் அதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2006 துரை சந்திரசேகரன் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். 2011 அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம் ரத்தினசாமி வெற்றியடைந்தார். 2016 திமுகவைச் சேர்ந்த துரை சந்திரசேகரன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 2 மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக 7 அதிமுக 5 இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன. 1984 சட்டமன்ற தேர்தலில் இருந்து திமுகவும் அதிமுகவும் இந்த தொகுதியில் மாறி மாறி வெற்றி பெற்று வருகின்றன. 1989 தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில்தான் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திருவையாறு மக்கள் யாரை தேர்வு செய்யப் போகிறார்கள்? மீண்டும் திமுகவா அல்லது அதிமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. திருவையாறு தொகுதியோட முக்கியமான அதிமுகவுக்கு தான் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நல்ல ஆட்சி யாராச்சும் வந்தா போதுண்ணே. டிடிவி வரப்போகிற தேர்தலில் ஆதரவு வேணா எனக்கு என்னை பொறுத்த கலைஞர் தான் செய்ய சொல்லுவேன். ஏடிஎம்கே ஓகே தான். ஏடிஎம்கே தான் புதுமையாக யாராச்சும் வரணும் ஆளுங்கட்சி எடப்பாடி ஏடிஎம்கே புதுசாக இறக்க வாய்ப்பு கொடுக்கல. ஏடிஎம்கே தான் எங்களை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு நல்ல சீராக ஆதரவு வந்து தளபதிக்கு தான். அதிமுக திமுக ஸ்டாலின் தான் நல்லவங்க வரணும். ஏடிஎம்கே கமலஹாசன் புதுசாக வரணும் அவங்க நல்லது செய்யணும். என்னுடைய ஆதரவு உங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த கட்சி யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான். டிடிவி தினகரன் நாங்கள் திமுக வரணும் நினைக்கிறோம். நாங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் மாற்றம் வரட்டும். ஏடிஎம்கே தான் டிடிவி தினகரன் எடப்பாடிக்கு நம்ம ஜெயலலிதா தானே எப்பொழுதுமே. திருவையாறு தொகுதியோட முக்கியமான மெயின் பிரச்சனை வந்து இந்த பாலத்தை தாண்டினோடனே வந்து டிராஃபிக் தான். நீங்கள் இப்போ சாதாரணமாக போனாலும் உங்களுக்கு தெரியும் அது ஸ்கூலாக இருக்கட்டும் அப்போல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையாக வருது. மெயின் பிரச்சனை டிராஃபிக் டிராஃபிக் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது ஒரு இஷ்யூ. இன்னொரு இஷ்யூ சொன்னால் மார்க்கெட்டு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் ரொம்ப கன்ஜஸ்டாக இருக்குது. இப்போ இந்த கொரோனா டைமில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ திருப்பி அவங்க வேறு ரோட்டில் போட்டிருந்தாங்க. திருப்பி அங்கே வேணுங்கிட்டு பண்ணி ப்ராப்ளம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வேறு இடம் பண்ணு கேட்குறாங்க. இப்போதையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு வச்சிங்கன்னா திருவேறு ஜிஹெச்சில் வந்து ஒரு ஐசியோ எமர்ஜென்சியோ கிடையாது. எல்லாமே வந்து மெடிக்கலுக்கு தான் இது பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இங்கேருந்து வந்து ஸ்பாட்டில் ஒரு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சிங்கிறப்போ உயிர் எங்கேயே போயிடுது. அது மிகப்பெரிய மைனஸ்னு நினைக்கிறேன். போக போக்குவரத்து இது ரொம்ப நெரிசலாக இருக்குது. அதிகமாக ரொம்ப நெருக்கடி ரொம்ப நெருக்கடி நெருக்கடியாக இருக்குங்க. அது மாற்று வழி சிலை அமைக்கணும். திருவையாறில் முக்கியமான பிரச்சனை போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அதுதான் அதுக்கு ஒரு வழி பிறந்தால் தான் நல்லது. எல்லாருக்குமே பாதிப்பு. சாலை வசதினா பார்த்தீங்கன்னா 10 பெரிய பள்ளங்கள்லாம் இருக்குது. வண்டி போயிட்டு வரதுக்கு ஒரு டூவீலர் போகிறது கூட சரியான வசதி கிடையாது. 10 காலமாக அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. 10 காலத்தில் அவங்களோட வளர்ச்சி தான் இருக்க வழியாக தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் சரி தஞ்சாவூர் வளர்ச்சியும் சரி திரியா சட்டமன்ற தொகுதியும் சரி ஒரு வளர்ச்சி கூட கிடையாது. புறவழிச்சாலை போடாத வரைக்கும் இந்த இடம் டிராஃபிக் ஆகி அதிக ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. இதில் வந்து எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்க. இதுதான் மெயின். திருவையாறில் உள்ளது மெயின் இதுதான். மற்றபடி வேறு ஒன்றும் திருவையாறில் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு டிராஃபிக் தான்.
ஒரு அவசர கேஸ் எமர்ஜென்சி கேஸா 108 இல்லைனா நாங்கள் தான் போகிறோம். அடிபட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னா எங்களால் இதை கடக்கிறதே தஞ்சாவூர் போகிற டைம் எங்களுக்கு இதில் ஆகிடுது. தேரடியிலேருந்து ஆத்துப்பாளம் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே பெரிய இம்சையாக இருக்குது. இந்த பைபாஸுக்கு ஏதாவது வழி பண்ண சொல்லுங்கள். முக்கியமான பிரச்சனை திருவையார் தொகுதியில் வந்து டிராஃபிக் தான். அதுதான் இங்கே டிராஃபிக் ஆகணும், அதுதான் வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல டேனிங்லலாம் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும். ஏதாச்சும் வந்தால் கூட திரும்ப முடியாது. லாலி வந்து டாரசாலியாக வந்தால் கூட திரும்பி ரிவல்ஸ் போயிட்டு திருப்பி தான் வரணும். அதனால் இங்கே சாலை பிரச்சனை. திருவையார் வந்து போக்குவரத்து நிறையா பிரச்சனை இருக்குது. இதுவரையும் எம்எல்ஏலாம் வந்து இதுவரையும் பார்த்ததே இல்லை. இதுவே புதுசாக இன்னொருத்தர் ஏதாவது வந்தால் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். முக்கியமான பிரச்சனை டிராஃபிக் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதுதான் ரொம்ப பிரச்சனை. 5 வருஷ காலமும் ஒன்றும் சரியான செயல்பாடே இல்லைங்க. மக்களுக்கான ஒரு அத்தியாவசியமானதே இல்லை. அவங்க சுயநலத்தை தான் செஞ்சிட்ருக்காங்க. வந்தால் இதை கடந்து போகிறதுக்குள்ளே போகவே முடியாது. கண்டிப்பூதத்துக்கு போகணும்னாக்கே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகுது. ஏன்னா தெரியாது, பஸ் ஸ்டாண்டில் உள்ளே நுழைஞ்சு போகணும் இல்லைங்க. அடுத்தது வந்து மெயினாக ஒரு காரியம் நடக்குன்னா அந்த இடத்துல உள்ள ஒரு படித்துறை இருக்குது, அதோட வண்டியும் இந்த சைடு ஃபுல்லாக நிற்கிது. அதே மாதிரி இந்த ஒரு பக்கத்துலேயும் ஒரு அல்வா கடை ஒன்று இருக்குது, அவுத்தியும் வந்து வண்டி நிற்கும். அதையும் ஆதாங்கிட்ட நவுத்துறது இல்லை. பார்த்தா இடிச்சுக்கிட்டு தான் கிடக்கும். ஒன் சைடு திருப்பி விட்டாலும் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது. பைபாஸ் ரோடு அவுட்டர் ரோடு திருவையாருக்கு போடணும். ஏன்னா டிராஃபிக் பிரச்சனை ரொம்ப நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கட்சி மீட்டிங்கே ஒரு இடத்துல இங்கே பொதுவாக நடக்குது, ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா வச்சுக்கோங்க, இந்த ரோட்டில் வந்துட்டு எப்படி ஒரு 1 ஹவர் டிராஃபிக் பண்ணிடுவாங்க. இந்தாண்ட 200 மீட்டர் பாடிடுவாங்க, அந்தாண்ட 200 மீட்டர் 4 பேர் சுற்றி நிப்பாடிடுவாங்க. ஒரு புறவழிச்சாலை இருந்தால் நல்லாயிருக்கும். சாலை போக்குவரத்து தான், டிராஃபிக் தான். பைபாஸ் ரோடு கன்வெர்ட் ஆகணும், அவ்வளோதான். நான் திருவாயத்துக்கு பைபாஸ் தான், வேறு எதுவும் தேவையில்லை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியோட முக்கியமான பிரச்சனை என்னென்னு இந்த மக்கள்கிட்ட கேட்டபொழுது சாலை நெரிசல் பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சாலை நெரிசலுக்கு மிக முக்கியமான காரணமே திருவையாறு நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் தான். இந்த பேருந்து நிலையத்தை நகருக்கு வெளியே கொண்டு போகணும். சாலை நெரிசலை குறைப்பதற்காக ஒரு அவுட்டர் ரிங் ரோடு திட்டத்தை இந்த திருவையாறு தொகுதிக்கு கொண்டு வரணும். இந்த தொகுதியோட மிக முக்கியமான தொழில் என்பது விவசாயம் தான். நிலத்தடி நீரை அதிகப்படுத்துவதற்காக காவேரியில் தடுப்பணைகள் கட்டணும், காவேரியை தூர்வாரணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம கிட்ட முன் வச்சிருந்தாங்க. இந்த தொகுதியோடைய பெரும்பான்மையான மக்களின் ஆதரவு அப்படிங்கிறது திமுகவுக்காக தான் இருக்கு. இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற திமுகவினுடைய துரை சந்திரசேகரன் அவர்கள் தான் மீண்டும் அடுத்த முறையும் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம கிட்ட முன் வச்சிருந்தாங்க. 2021 ஆதன் தமிழின் தேர்தல் களத்தின் நிகழ்ச்சிக்காக களத்திற்கே சென்று செய்திகளை சேகரித்த திரு தாமரசெல்வன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவையாறு தொகுதியில் மக்களின் கருத்துக்களை வாங்கியிருந்தார். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு அங்கே கூடுதலாக இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே திருவையாறு தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக திமுககாரர் இருந்தாலுமே கூட அந்த 2016 கிட்டத்தட்ட ஒரு 85,000 வாக்குகளுக்கு விட அதிகமாக பெற்றிருந்தார் திரு எம்ஜிஎம் சுப்பிரமணியன். ஸோ இந்த முறையும் ஒரு கடுமையான ஒரு போட்டி அதிமுக வந்து திமுக கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அந்த இடத்துல திமுக அதிமுக 2 பேரும் தான் வந்து அதிகமான மக்களுடைய வாக்குகளை வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த முறை டெல்டா மாவட்டங்களில் மற்றும் விவசாயிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான ஒரு வசீகரம் கூடியிருப்பதன் காரணமாக 2 பேருக்கு தான் அதிகமான ஒரு வாக்கு வங்கி இருக்குது, திமுக அதிமுகவு தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தது, 2,000 ரூபாய் வழங்கியது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உழவர் குடி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை தான் பெற்றுக்குது நம்ம சொல்ல முடிகிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தொகுதி திமுக வசம் இருந்தாலுமே கூட அதிமுக வந்து ஒரு கடுமையாக டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல இந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் திமுக ஒரு கடுமையான உழைப்பை போட்டால் மட்டும்தான் இந்த தொகுதியை அவர்கள் தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கு. தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.